குடும்பத்துக்கு நான் ரொம்ப நாளாக வரவே இல்லை, எந்த ஒரு பதிவுகளும் போடவே இல்லை. அதுக்காக முதல்ல உங்கள் எல்லார்கிட்டையும் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி, ஷூட்டிங்லேயும் சரி என்னோட இன்னொரு சேனலுக்காக நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்ததில் என்னால் பார்க்கவே முடியல, அதுக்கு டைம் அலோகேட் பண்ண முடியல. ஆனால் இப்போது நான் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பாக உங்களை நான் வந்து சந்திக்கணும் அப்படின்னு என்னுடைய இந்த சேனல் மூலமாக. அது அப்படி இப்படி இல்லைங்க, தினமும் உங்களை மீட் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். டெய்லி ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களை எப்படி கொடுக்கலாம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு டிராஃப்ட் பண்ணுறதுக்கு, அந்த கண்டென்ட் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை எனக்கு ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் டிலே பண்ணாமல் உங்களை டெய்லி வந்து நான் சந்திக்க போகிறேன். என்னோடய சேனலில் பார்க்குற எல்லாருக்குமே என்னோட இது ஒரு குடும்பம், இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அந்த மாதிரியான விஷயங்களும் என்னோடய பதிவுகளில் இருக்கும். ஸோ இந்த ஃபேமிலியோட இனிமேல் நான் டெய்லி பயணப்பட போகிறேன், அதை உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி என்னென்னா, இந்த நாள் நம்ம வந்து சினிமாவுக்கான நாளாக நான் ஒதுக்கியிருக்கேன். டெய்லி உங்களை மீட் பண்ண போகிறேன் பார்த்தீங்களா, டெய்லி எல்லா விஷயத்தையும் பேச முடியாதுல்ல, ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தா, இந்த நாள் வந்து வெள்ளிக்கிழமை சினிமாக்கான ஒரு டேயாக ஒதுக்கியிருக்கேன். ஸோ சினிமா சார்ந்த விஷயங்களை வெள்ளிக்கிழமைகளில் கொடுக்க போகிறேன். இப்போ நான் கொடுக்கணும்னு ஆரம்பித்த முதல் வெள்ளிக்கிழமை இது. அதனால் நான் பார்த்த சினிமா, எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். நான் இருக்கிற இண்டஸ்ட்ரி ஸ்மால் ஸ்க்ரீன் அப்படின்னாலும் அதெல்லாம் அப்படி வழி வழியாக நம்ம வரும். முன்னாடி இருந்த காலகட்டம் வந்து ஒரு பேசாத படம், எந்த மியூசிக்கும் இல்லை அப்படிங்கிறதுல தான் ஒரு மோஷன் பிக்சர்ஸ் மூவி அசையும் படம் அப்படின்றோம். அது ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி நம்ம எந்த பிளாட்ஃபார்முக்கு போயிட்டுருக்கோம், இது பல பரிணாமங்களை தாண்டி நூற்றாண்டுகளை கடந்தும் சினிமா வந்து நம்ம எல்லாரோடையும் அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப 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 ஒரு முக்கியமான எலிமெண்ட்டாக இருக்குது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ அங்கேருந்து இங்கே வரைக்கும் இன்னுமே என்னோட ஜெனரேஷனுக்கு அப்புறம் இன்னும் எப்படி போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் இல்லையா. ஆனாலும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள், பல சுவாரஸ்யமான மனிதர்கள், வரலாறு படைத்த நிகழ்வுகள் இப்படின்னு சினிமா துறையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். சினிமா அப்படிங்கிறது ஒரு பொழுதுபோக்கு அம்சம் மட்டும் இல்லைங்க, அது ஒரு ஆவணப்படம், ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். பல காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள், அந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகள், சுகமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அதை ஒரு கற்பனையான விஷயங்களாக இருந்தாலும் அதில் இருக்கிற உண்மைன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பதிவுகள் அதில் இருந்திருக்கு. அதனால் நம்ம நிறைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு ஆட்டோபயோக்ராஃபி அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய லெஜெண்ட், அவங்களோட வாழ்க்கையை பற்றின ஒரு சரித்திரங்களே வந்து சினிமாவாக எடுத்திருக்காங்க. ஸோ சினிமா வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம். இது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அப்படின்னு சொன்னாலும், அந்தந்த காலகட்டத்தோட வளர்ச்சி நிகழ்வுகளை பிரதிபலிக்கிற ஒரு இடமா சினிமா இருந்திருக்கு. அந்த சினிமா எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, இந்த மோஷன் பிக்சர்ஸ் மூவி, அந்த அசையும் படம் அப்படிங்கிறது என்ன, திரைப்படம் அப்படிங்கிறது எந்த காலகட்டத்தில் யாரால் எப்படி உருவாச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? என்னோட கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை நீங்கள் தெரியப்படுத்துங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை பதிவில் இதற்கான ஒரு பதிலோட இன்னொரு ஒரு புதிய தொடக்கத்தோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நூற்றாண்டுகளை கடந்த சினிமாவை பற்றி இனிமேல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என்னோட சேனல் குட்டி குட்டி தகவல் இந்த சேனல் மூலமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ அதை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு அழகான தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.